தேனீக்கள்னால இவ்வளோ தூரம் பறக்க முடியுமா? ஒரு மணி நேரத்துக்கு தொடர்ந்து ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணால் எவ்வளோ பெரிய பாதிப்பு காத்திருக்கா? நம்ம கையில் சொடக்கு போடும்போது நம்ம விரல்களில் ஏற்படக்கூடிய சத்தத்துக்கு இதுதான் காரணமா? மனிதர்கள் போலவே உணர்வுகள் கொண்ட விலங்கை பற்றி தெரியுமா? மனித ஆந்தைன்னு சொல்லி அழைக்கப்பட்ட மனிதனை பற்றி தெரியுமா? ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் அமேசிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? நம்ம வீடியோவை திறந்து பாருங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகத்திலே முதல் முதலாக ரோபோக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. ஸோ இங்கே தான் முதல் முதலாக ரோபோக்கு குடியுரிமை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி குடியுரிமை பெற்ற ரோபோவோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோபியா. ஒரு மனிதன் மரணமடையும் போது அவனோட உடல் உறுப்புகளை முதலில் செயலிழக்கும் உடல் உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா காதுகள்னு சொல்லி விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. உலகின் மிக சிறிய துப்பாக்கி என்று கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள துப்பாக்கியோட பேர் தான் ஸ்விஸ் மினி கன். இந்த கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சின்ன கன்னாக இருக்கும். இந்த கன்னோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபா. இதோட எடை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19.8 கிராம் வரைக்கும் தான் இருக்குமா. ஸோ அதனால தான் உலகத்தின் சிறிய கன்னு சொல்லி இதை சொல்கிறாங்க. 1885 பிறந்த மார்டின் லேரோங்கிற அந்த மனிதனை தான் மனித ஆந்தைன்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. ஏன் அவங்களை இப்படி அழைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவரால் இவரோட தலையை கிட்டத்தட்ட 180 டிகிரி வரைக்கும் திருப்ப முடியுமா. ஸோ அதனால தான் இவரை மனித ஆந்தைன்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. உலகத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து காங்கிரீட் கட்டிடங்களுமே ஆக்சிஜன் இல்லைன்னா தரமட்டம் ஆயிரும்னு சொல்லி விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. எத்தனை பேத்துக்கு தெரியும் இது? யானைகள் வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் குட்டி போடுமா. அப்படி குட்டி போடுற யானை வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட கருவை கிட்டத்தட்ட 22 மாதங்கள் வரைக்கும் சுரமுக்குமா. மனிதர்களை போலவே உணர்வுகள் கொண்ட விலங்குகள் தான் குரங்குகள். ஸோ மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடிய அன்பு, பயம் மற்றும் இரக்கத்தை இந்த குரங்குகிட்ட உணர முடியும்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம விரல்களை சொடக்க எடுக்கும்போது ஏற்படக்கூடிய சத்தத்துக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நைட்ரஜன் குமிழ்கள் வந்து உடைவதே இதற்கு காரணம்னு சொல்லி விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம எல்லாருமே ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுவோம். அப்படி தொடர்ந்து ஒரு மணி நேரம் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணோம்னா நம்ம காதில் இருக்க கிருமிகளோட அளவை கிட்டத்தட்ட 200 மடங்கு அதிகரிக்கும்னு சொல்லி விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இனிமேல் நீண்ட நேரம் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. சைஸில் சின்னதாக இருக்கக்கூடிய அந்த தேனீக்களால் வந்து பார்த்திங்கன்னா எவரெஸ்ட் சிகரத்தை விட உயரமாக பறக்க முடியும்னு சொல்லி விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். ஸோ நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.